ஹாய் காய்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் மிஸ்டர் கைப்புள்ள. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வித்தியாசமான ஒரு பிளாக் தான் பார்க்க போகிறோம். நார்மலாக கோயில் டெம்பிள் அந்த மாதிரி போய் பிளாக் எடுக்காமல் இன்றைக்கி வித்தியாசமான ஒரு இடத்துக்கு தான் வந்திருக்கோம். பார்த்தா கெஸ் பண்ண முடியுதான்னு பாருங்கள். இது என்னடனா ஒரு கோஸ்ட் காலனி. இங்கே ஆல்ரெடி ஒருத்தர் தூக்கு போட்டு இறந்ததுனால இந்த பக்கம் யாரும் எதுவும் வரதில்லை. ஸோ இங்கே நம்ம அதை தான் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். வாங்க வீடியோ கொடுக்கலாம். என் பேரு ரோக்கி. ஸ்டார்டிங்கில் ஒரு கிணறு இருக்கு, ரொம்ப ஆழமாக இருக்கும் போல. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் நிறைய பில்டிங் அங்கங்கே இருக்கும். என்னன்னா இது ஒரு காலனின்னு சொல்லுவாங்க. எனக்கு பின்னால் தெரியும் நிறைய கைவிடப்பட்ட பில்டிங்ஸ் எல்லாம் இருக்கணும். இங்கே ஆக்சுவலாக என்ன நடந்துச்சுன்னா 2008 வந்து ஒரு லேடி வந்து தூக்கு போட்டு இறந்துருக்காங்க. அன்னிலேருந்து இந்த பக்கம் அமானுஷம்லாம் நிறைய இருக்கிறதுனால அந்த காலனியே காலி பண்ணிட்டு போயிட்டாங்க. அமானுஷன் அந்த மாதிரினா அடுத்த பக்கத்து வீடெல்லாம் இருக்குது, தெரியுதுங்களா? இதெல்லாம் வந்து அப்பப்போ நைட்டில் தட்டுற மாதிரியும் அவங்கள டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரியும் இருந்திருக்கு. அதனால் மொத்த காலனியும் வந்து காலி பண்ணிட்டு போயிட்டுருக்காங்க. அதுக்கப்புறம் இங்கே லாரியெல்லாம் பக்கத்தில் நிற்கும். லாரி டிரைவர்ஸ்லாம் நிறைய டிஸ்டர்ப் ஆகிற மாதிரியும் ஃபீலாக இருக்காங்க. அதனால் இந்த பக்கம் யாருமே வரதில்லை. பார்த்தீங்கன்னா டோட்டலாக மூடி வச்சுருப்பாங்க. காட்டுறேன் தெரியுங்களா, இங்கே போகக்கூடாதுன்னு முள்ளெல்லாம் போட்டு வச்சுருக்காங்க பாருங்கள். நீங்கள் கேட்கலாம் ஏன்டா இதை நைட்டில் எக்ஸ்ப்ளோர் பண்ணாமல் பகலில் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறேன்னு. ஏன்னா நான் தனியாக வந்திருக்கேன், அதனால பகலில் பண்ணுறேன். ஏன்னா இது பேய் சேனலும் கிடையாது, சும்மா லாக் தானே, அதனால் மார்னிங்கே பண்ணலாம் அப்படின்றால தான் வந்திருக்கேன். போட்டுறாங்க கிளாஸ்லாம் முருகேசு. இந்த அரண்மனையோட ஹிஸ்டரி உனக்கு தெரியுமா? ஆக்சுவலாக இன்னொரு கதை என்ன சொன்னாங்கன்னா, அந்த லேடி வந்து அவங்க ஃபேமிலி அவங்களே ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுறதுனால அவங்க தான் ஃபஸ்ட்டு இங்கேருந்து போனாங்களாம். அதனால தான் மொத்த காலனியும் காலி பண்ணிட்டு போயிட்டுருக்கு. பாருங்கள் எந்த பில்டிங்குள்ளேயும் போக முடியாத மாதிரி இது போட்டிருக்காங்க, முள் போட்டிருக்காங்க. இதை பார்த்தாலே அவங்களுக்கு பயமாக தான் இருக்கும். பாருங்க சரக்கு பட்டலாம் இருக்குது. ஊருக்கு எவனோ நக்கிட்டு போயிருக்கான். நக்கு செத்தா பயல மூஞ்சி மோரையும் பாரு, மூஞ்சி மோரையும் பண்ணி பயிர் பாம்புனே பயந்துட்டா போட்டிருக்காங்க. பில்டிங்ஸை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் இது அந்த 2008 அந்த மாதிரி பீரியடில் இருந்த பில்டிங்ஸ் தானே. போட்டிருக்காங்க, ஆனா எல்லாத்தையும் வச்சு மூடிட்டு இருக்காங்க. அப்படியே பாருங்க, ஃபுல்லா ஒரு காலனியா இருக்கு. இந்த பக்கம் ஒரு 10 வீடு இருக்கும்னு நினைக்கிறேன். 1, 2, 3. இந்த பக்கம் ஒரு மெயின் பில்டிங் இருக்கும். ஹைவேஸ் அங்க தெரியும்னு நினைக்கிறேன். ரொம்ப பெரிய வீடு, பின்னால வரைக்கும் போகுது. ஆனால் அங்கே போக முடியாது நம்மளால.
எல்லா பில்டிங் க்ளோஸில் இருக்குது. பார்த்தீங்கன்னா பூட்டு போட்டிருப்பாங்க, அதுவும் அந்த பழைய பூட்டு துரு பிடிச்சி கிடக்கு. பார்த்தீங்கன்னா நான் நல்லா பில்டிங் உள்ளே போக முடில, வெளியே சுற்றி கட்டிகிட்டு இருக்கேன். இதுவே ரொம்ப பயங்கரமாக இருக்குது. ஆனால் எல்லாமே இது ஒரு காலனின்றதுனால எல்லாருமே ஒரே பில்டிங் தான் இருக்கும், ஒரே மாதிரி பில்டிங் தான் எல்லாமே இருக்கும். நான் கற்றுது அணியில் இருக்கும் நீங்கள். காலனிலே இருக்கிற பெரிய வீடு இது தான், ரொம்ப பெரிய வீடு. வழி இல்லை, ஏன்னா உள்ள பூட்டிருக்கா தெரியுங்களா? இந்த பழைய கதவு இருக்கும் பார்த்தீங்களா, அந்த காலத்து டோரு, அது உள்ள பூட்டி இருக்கு. இதெல்லாம் இங்கே இருக்க போகுது, ஃபுல்லாக முள் செடியெல்லாம் இது போயிட்டுருக்கு. ஓகே, உள்ள கம்பி வச்சு, இரும்பு கம்பி வச்சு கட்டியிருக்காங்க தெரியும்னு நினைக்கிறேன். பாருங்க ஃபுல்லாக நீட்டுக்கு போயிட்டு இருக்கு, இந்த பக்கம் ஃபுல்லாக நீட்டு அப்படியே. பெரிய பில்டிங்க்கு நம்ம பின்வாசல்லாம் வந்திருக்கோம், மெயின் மெயின் பக்கம் அந்த பக்கம் இருக்குது, போய் பார்ப்போம். தீனா இங்கே ஒரு பில்டிங் இருக்குது, அதுவும் பெரிய பில்டிங் தான். அதுக்கப்புறம் அங்கே ஒரு பில்டிங் இருக்குது, தெரியும். மரம் பாருங்க எவ்வளோ. பார்க்கவே பயங்கரமாக இருக்குது, பயங்கரமாக இருக்குது. இது கிணறே வெடுப்புட்டுருக்கு, பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அப்போ உள்ளேருந்து மரம் வருது, இதுதான் பெரிய பில்டிங். இந்த மழை நீரெல்லாம் போய் சேர்ந்து அப்படியே இந்த கிணத்து, இந்த கிணத்துல போகிறோம். இதுக்கு அப்போவே இந்த சின்ன தொட்டி மாதிரி கழிவு நீர்லாம், கழிவு நீர் இல்லை, இந்த மழை நீரெல்லாம் போய் சேர்ந்து அப்படியே இந்த கிணத்து, இந்த கிணத்துல போகிறோம். வா, ஒரு மினி காடே இருக்கு உள்ள. இங்கேயும் ஃபுல்லாக முள் போட்டிருக்காங்க, உள்ள காலை எடுத்து வைக்க கூடாது. அந்த ஒரு பில்டிங் இருக்கு, அதை முடிச்சுட்டு போயிரு. ஒரு முள்ளு காடே இருக்கு, அது எல்லா பில்டிங்கும் மூடிதாங்க இருக்கு இந்த காலனியில். முடிஞ்சா ஒரு வாட்டி நைட்ல ட்ரை பண்ணுவோம். காத்து காடு இருக்கு. ஓகே காய்ஸ், இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். இதோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கு முன்னாடி மிஸ்டர் கைப்பில் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ பாய்.